இன்னொரு ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி, ஒவ்வொரு நாளும் மனிதன் அடைகின்ற காலை பொழுது இருக்குதே, ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் இல்லா மலக்கானி என்சிலான், இரண்டு மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வராங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு மலக்கு இறங்குறாங்க. எப்படி அந்த இருவரில் ஒருவர் கேட்கிற துஆ எப்படி, இறைவா கொடுக்கின்ற மனிதர்களுக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக, துஆ செய்யறாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு மலக்குமார் வாராங்க. அதுல ஒரு மலக்கிட பணி என்ன தெரியுமா, சதக்கா செய்கிற மனிதர்களுக்கு துஆ கேட்கிறாங்க, தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு துஆ கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்ற சதக்காட்சியை பழகிக்கங்க. சதக்காண்டி சொல்லும் பொழுது குல்லு மஅரூஃபின் சதக்கா, எல்லா நல்ல காரியமும் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில எதுவெல்லாம் நல்ல காரியமோ அதை செய்யறது சதக்காண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்றோமா, ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்றோமா, ரோட்ல போற ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறோமா, ஒரு புள்ளையிட தலையை தடாவி விடுறோமா, எதுவெல்லாம் நல்லதோ எல்லாம் சதக்கா. ஒரு ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போறாரு, இடையில வாகனத்துல டயர்ல காத்து போயிட்டு நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க அவருக்கு, சதக்கா. ஒருவர் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாராரு, அவர் தொடிய தள்ள இல்லாம இருக்குது, அவரோட பொருட்களை வாகனத்துக்கு ஏத்த இல்லாம இருக்குது, நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க, சதக்காண்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களை, சதக்கான்றது விசாலமான ஒரு பகுதி. என்ன தர்மம் என்று வருகிற பொழுது என்ன தர்மத்தை செய்தாலும் அந்த மலக்கு என்ன செய்வார், பிரதியீட்டுக்காக துஆ செய்வார். அதுல குறிப்பிட்ட தர்மம் என்ன, பணரீதியான உதவி, பணரீதியான உதவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்மத்தை செய்வோமாக இருந்தால், ஒரு சதக்காவை செய்வோமாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் காலையில இறங்கக்கூடிய மலக்கு எப்படி துஆ கேட்பார், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் கலஃபா, இறைவா யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக. எனவே ஏழைகளுக்கு கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிற பழக்கம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அடிப்படையில் செலவழிக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் மலக்குமார்களுடைய துஆ கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அதே நேரம் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டினால் இரண்டாவது மலக்கு பதுவா செய்ய ஆரம்பித்து விடுவார். அதையும் நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. எப்படி அவர் கேட்பார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த மலக்கு எப்படி பதுவா செய்வார் தெரியுமா, அல்லாஹும்ம அஅதி மும்ஸிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ, அவருக்கு அழிவை கொடுத்து விடுன்னு துஆ செய்வாராம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். மலக்குமார்களுடைய சாபத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. இருக்கிறத கொடுக்காம இருக்கிறது இருக்குதே, இது மலக்குமார்களுடைய சாபம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் கொடுக்கின்ற அந்த தன்மையை உருவாக்கிக் கொள்வதன் மூலம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற அந்த பண்பை உருவாக்கிக் கொள்வதன் மூலம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்.